This is the future. Hi friends, welcome back to my channel. இனி நம்ம சேனல்ல என்ன பண்ண வரோம் பாத்தீங்கன்னா ஒரு 3 in 1 gadget தான் பண்ண போறோம். என்ன gadget பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு emergency light plus bluetooth speaker plus ஒரு power bank. இந்த மூணுத்தையும் நம்ம வந்து ஒரே gadget ல எப்படி பண்ணி எடுக்கணும்னு தான் பார்க்க போறோம். அப்ப வாங்க நிறைய வீடியோல போய் எப்படி இந்த gadget-ஐ பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு bluetooth audio receiver ஒரு 5 volt amplifier board எடுத்துறோம். இந்த கனெக்ஷன்லாம் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன். கனெக்ஷன்லாம் தெரியல, நான் இதுமாரி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயே, அதிலே போய் பாருங்கள். ஒரு 5 volt ஆம்பிளிஃபயர் போர்டு, ஒரு ப்ளூடூத் ஆடியோ ரிசீவரு, அடுத்த வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கரு, 3 watt ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துருக்கேன். அடுத்த நம்ம வந்து இந்த பவர் பேங்க் போர்டு ஒன்று எடுத்துருக்கோம். ரேட்டு வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்குது. இதில் நம்மளுக்கு வந்து எல்இடி லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ரெண்டு எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து 12 volt எல்இடி ஸ்ட்ரிப்பு எடுத்துருக்கோம். பாருங்க, இந்த ஸ்ட்ரிப்பு எல்லாம் ஒரே பீஸில் வரும். இதை நம்ம வந்து மூணாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், 12 volt எல்இடி ஸ்ட்ரிப்பு. அடுத்து நம்ம இந்த ஸ்ட்ரிப்புக்கு 12 volt கொடுத்துக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அப் பூஸ்டர் கன்வெர்டர் எடுத்துருக்கோம். நம்ம வந்து 3 volt பேட்டரி தான் வச்சு இது பண்ண போகிறோம், அதனால் நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வந்து 12 volt பூஸ்டப் பண்ணி நம்ம வந்து எல்இடி கொடுக்கலாம், அதனால தான் எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம வந்து ரெண்டு பேட்டரி எடுத்துருக்கோம். ரெண்டு பேட்டரியும் நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நம்மளுக்கு மினிமம் 4 volt தான் வரும். இதுலேருந்து 4 volt to 5 volt தான் வரும். அதை நம்ம வந்து 12 volt மாற்றதுக்காக தான் இந்த பூஸ்டப் கன்வெர்ட்ரு எடுத்துருக்கோம், ஸ்டெப் அப் பூஸ்ட் கன்வெர்ட்ரு. அடுத்து நம்மளுக்கு வந்து ரெண்டு சுவிட்சு எடுத்துருக்கோம். ஒன்று வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து எல்இடி ஆன் பண்ணுறதுக்காகவும் எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 volt அடாப்டர் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம பவர் பேங்க் இன்புட் கொடுக்கறதுக்காக எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம வந்து ஒரு ஜென்ஷன் பாக்ஸ் தான் எடுத்துருக்கோம். இது நம்மளுக்கு வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இதை நம்ம வந்து கேமரா பாக்ஸ், பிளெயின் பாக்ஸ்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் அந்த பாக்ஸில் நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சு எங்கெங்கன்னா நான் வைக்கிறோம்னு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி அந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்க, இந்த ஸ்பீக்கர் வைக்கிற இடத்த ரவுண்ட் பேக் கட் பண்ணுறோம். இந்த இடத்துல பவர் பேங்க் போர்டு வைக்கணும். எல்லா இடத்தையும் நம்ம வந்து அந்த சுவிட்சுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம வந்து அந்த பவர் பேங்கில் இந்த 5 volt இந்த பக்கம் வர்றதுனால நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 volt அடாப்டர் எடுத்துருக்கோம். அதுக்கும் நம்ம வந்து சேர்த்து ஹோல்ஸ் போட்டுருவோம். நம்ம வந்து அந்த சுவிட்சையும் கைட்டிடுவோம். அந்த பவர் பேங்க் போட்டு சுவிட்சை கைட்டி அந்த இடத்துல நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து அந்த சுவிட்சை அங்கே வச்சுருவோம். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஹோல்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸ்பீக்கரெல்லாம் கரெக்டாக பக்காவாக ஹோல்ஸ் போட்டுருக்கோம். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியாச்சு. எல்இடி ஒயர் வரதுக்காக அந்த இடத்துல சின்னதாக ஹோல்ஸ் போட்டுருக்கோம். பவர் பேங்க் போர்டுக்கு இது வந்து ஒன்றுன்னா கட் பண்ண முடியல, அதான் கொஞ்சம் நீட்டாகவே ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிட்டேன். 5 volt அடாப்டர் வைக்கிறதுக்கு அந்த சைடில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அந்த சுவிட்ச் வைக்கிறதுக்கு அந்த பவர் பேங்க் யூஎஸ்பிக்கு மேலேயே நான் வந்து 800 volts போடணும், அது போட மாட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த சுவிட்சை வந்து நம்ம வந்து அந்த போர்டிலேருந்து கைட்டி எடுத்துருவோம். கைட்டி எடுத்தாச்சு. அந்த சுவிட்சில் நம்ம வந்து 2 wires சால்டரிங் பண்ணி தான் அந்த கைட்டின இடத்துலையே திருப்பி அந்த வயராக சால்டரிங் பண்ணி வச்சுருவோம். அது பாருங்க, இந்த இடத்துலலாம் நம்ம வந்து அந்த சுவிட்சை வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு சுவிட்சு கரெக்டாக சைஸ் கரெக்டாக மாரி ஒரு இடத்த கட் பண்ணி எடுத்துப்போம். சுவிட்சில் நம்ம வந்து 2 wires சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் வீடியோவில் சால்டரிங் பண்ணதெல்லாம் கட் பண்ணிட்டேன். வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். அதில் ஹோல்ஸையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த சுவிட்சுக்கே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த பேட்டரியை நம்ம வந்து
சாலரிங் பண்ணி எடுத்தாச்சு பேரலலா. பாருங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து பேரலலா சாலரிங் பண்ணி எடுத்துறோம். இப்போ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த பவர் பேங்க் போர்டை நம்ம வந்து ஒட்டிடுவோம். பவர் பேங்க் போர்டை ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து ரெண்டு வயரை நம்ம வந்து அந்த 5 வோல்ட் இன்புட் கொடுக்குறோம்ல அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு ரெண்டு வயரை சாலரிங் பண்ணி எடுக்கணும். அதை வந்து நம்ம வந்து 5 வோல்ட் அடாப்டரில் அப்படியே சாலரிங் பண்ணிடணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து சாலரிங் பண்ணணும். எல்லாம் போர்டு ஷார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து இது வந்து பாசிட்டிவ், அந்த அடாப்டரில் நீட்டாக இருக்க கம்பி வந்து பாசிட்டிவ், அடுத்தது லாஸ்ட்டில் இருக்கிறது நெகட்டிவ். அதுமாதிரி கரெக்டாக பார்த்து வைக்கணும், இல்லைனா நம்ம பவர் பேங்க் போர்டு வந்து ஷார்ட் ஆகிடும். இவருங்க கரெக்டாக சால்டிங் பண்ணி எடுத்துடும். இப்போ நம்ம வந்து அந்த சுவிட்சை அந்த இடத்துல வச்சு க்ளூ போட்டு ஒட்டிடலாம். சுவிட்சை வச்சு நம்ம வந்து அந்த ஹார்ட் க்ளூ போட்டு அந்த இடத்துல கரெக்டாக ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. நம்ம அந்த சுவிட்சிலேருந்து வயரை வர வயரை நம்ம வந்து நேராக அந்த பவர் பேங்க் போர்டில் கொடுத்துருவோம். எங்கே அந்த சுவிட்சை கட்டணுமோ அதே இடத்துல நம்ம வந்து அந்த வயரை கொடுத்துருவோம். இதில் எதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது சுவிட்சில். நம்ம வந்து அப்படியே பார்த்து எது வேணால் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். கரெக்டாக சுவிட்சுக்கு கொடுக்கணும். மாற்றி எங்கேயே கொடுத்தீங்கன்னா வயர் வேறையும் டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுன்னா போர்டு ஷார்ட் ஆகிடும். சுவிட்சில் வந்து நம்ம வந்து இந்த போர்டில் இருந்த இடத்துலேயே கொடுத்துடும். இப்போ நம்ம வந்து பவர் பேங்க் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு இன்புட் மட்டும் தான் கொடுக்கணும் பவர் பேங்கில். இப்போ நம்ம அடுத்தது வந்து அந்த ஸ்பீக்கரில் தப்பான இடத்துல ஹார்ட்ல போட்டு ஒட்டிடுவோம். 4 அந்த மூலையிலையும் ஸ்பீக்கரை ஒட்டிடுவோம். 4 சைட்லேயும் நம்ம வந்து ஹார்ட்ல போட்டு ஸ்பீக்கரை ஒட்டிடலாம். ஸ்பீக்கர் ஒட்டியாச்சு. அடுத்தது நம்ம வந்து இந்த பேட்டரியை இந்த பாக்ஸில் ஒட்டிடுவோம். அடுத்தது நம்ம வந்து ஸ்டெப் அப் பூஸ்டர் கன்வெர்ட்டரை நம்ம வந்து 12 வோல்ட்டுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் ஏறுங்கண்ணே, அதெல்லாம் வீடியோவில் காட்டல. அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவாக நேராக பூஸ்டர் கன்வெர்ட்டரில் அப்புறம் கரெக்டாக கொடுத்துருவோம். பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. அதேமாரி நெகட்டிவ் எடுத்து இந்த பூஸ்டர் கன்வெர்ட்டரில் கொடுத்துருவோம். அதெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த பூஸ்டர் கன்வெர்ட்டரை நம்ம வந்து 12 வோல்ட்டுக்கு ஸ்டெப் அப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து 12 வோல்ட் கிடைக்கும் அந்த கன்வெர்ட்டர்லேருந்து. அடுத்து நம்ம வந்து ரெண்டு வயரை பவர் பேங்க்லேருந்து எடுக்கிறோம், பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கும். பாருங்க பவர் பேங்க் பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் வந்து ரெண்டு வயரை எடுத்து நம்ம வந்து அந்த பேட்டரியில் பேரலலாக கொடுத்துருவோம். 12 வோல்ட்டுக்கு பேரலலாக கொடுத்துருவோம். பாருங்க அந்த பூஸ்டர் கன்வெர்ட்டரில் இன்புட் கொடுத்த இடத்துல நம்ம வந்து அந்த ரெண்டு வயரை சார்ஜிங் பண்ணி வச்சுருவோம். பவர் பேங்க் போர்டுக்கு வந்து நம்ம வந்து 5 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா நம்ம போர்டு வந்து ஷார்ட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து 5 வோல்ட்டு தான் கொடுக்குறோம், 12 வோல்ட்டு கொடுக்கக்கூடாது. அதுக்கு பாருங்க அந்த 5 வோல்ட்டை நம்ம வந்து அந்த பேட்டரியில் பேரலலாக கொடுத்துருவோம் அந்த பவர் பேங்க் வயரை கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ப்ளூடூத் அந்த ஸ்பீக்கருக்கு நம்ம வந்து 5 வோல்ட்டு தான் கொடுக்கணும். அதையும் நம்ம வந்து இந்தமாரி தான் பேரலலாக பேட்டரியிலேருந்து எடுப்போம். நம்ம வந்து ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர் மட்டும் நம்மளுக்கு வந்து எல்இடிக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து எல்இடி அதில் வருங்க ஒட்டி இந்தமாரி 3 LED ஸ்ட்ரிப்பை நம்ம வந்து 3 LED ஸ்ட்ரிப்பை நம்ம வந்து அதில் ஒட்டி வச்சுருவோம். பாருங்க மூணுத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் சுவிட்சையும் அட்டாச் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த 3 LED ஸ்ட்ரிப்பையும் நம்ம வந்து
பாசிட்டிவ் நெகட்டிவ் மூணுத்துக்கும் பேரலாக கொடுக்கலாம். ஒரு பாசிட்டிவ் அந்த மூணு பாசிட்டிவும் நம்ம வந்து ஒரே வயரில் பேரலாக எடுத்துருவோம். சீரியஸாக கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 12 வோல்ட் பத்தாது. நம்ம வந்து அந்த மூணுத்தையும் நம்ம வந்து பேரல் பண்ணி எடுத்துருவோம். பாசிட்டிவ் நம்ம வந்து மூணு எல்இடி ஸ்ட்ரிப்பையும் நம்ம வந்து பேரல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதேமாரி வந்து நெகட்டிவும் இதேமாரியே நம்ம வந்து பேரலாக பண்ணி சால்டிங் பண்ணிவிடுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு எல்இடி ஸ்ட்ரிப்பையும் நம்ம வந்து ஒரே வயரில் சால்டிங் பண்ணி எடுத்துறோம். இதேமாரி நம்ம வந்து நெகட்டிவுக்கும் நம்ம வந்து இதேமாரி சால்டிங் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இதேமாரி சால்டிங் பண்ணி எடுத்துகிறோம். அடுத்த நம்ம வந்து இந்த இன்புட் கொடுக்கறதுக்காக ரெண்டு வயர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவாக அது கீழே வயருக்கு கீழே ஏற்றின வரதுக்காக அதுலேருந்தே சால்டிங் பண்ணுறோம். நெகட்டிவ் வந்து க்ரீன் கலர், சி பாசிட்டிவ் வந்து க்ரீன் கலரு, நெகட்டிவ் வந்து பிளாக் கலர் வயரு சால்டிங் பண்ணி வச்சுருக்கேன். சால்டிங் பண்ணி நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் போட்டுருந்தோம், அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து கீழே எடுத்துருவோம் அந்த வயரை. அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து ரெண்டு வயரையும் கீழே எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஹோல்ஸில் ரெண்டு எல்இடியிலேருந்து வர வயரை நம்ம வந்து பாசிட்டிவாக கட் பண்ணி நேராக ஒன்று வந்து சுவிட்சுக்கும், நெகட்டிவ் வந்து நேராக நெகட்டிவும் கொடுத்துருவோம். பாசிட்டிவாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுவிட்சில் சால்டிங் பண்ணிடலாம். பாசிட்டிவ் கட் பண்ணி நம்ம நேராக சுவிட்சில் கொடுத்துட்டோம். அடுத்தது அந்த சுவிட்ச் இன்னொரு எண்டுலேருந்து நம்ம வந்து பாசிட்டிவ் வயரை சால்டிங் பண்ணி வைத்துறோம். ரெட் கலர் வயரை சால்டிங் பண்ணுறோம் பாசிட்டிவ் தெரியுதுக்காக. சால்டிங் பண்ணியாச்சு, லைட்டோட கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இந்த லைட் வந்து அவுட் இன்புட்டை வந்து நம்ம வந்து அந்த பூஸ்ட் கன்வெர்ட்லேருந்து கொடுக்கணும். அடுத்து நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபயர் போர்டையும் ப்ளூடூத் போர்டையும் நம்ம வந்து அந்த ஸ்பீக்கர் பக்கத்துலேயே நான் வந்து ஒட்டி வச்சிடறேன். இந்தமாரி ஒட்டி வச்சிடறேன். அதுக்கும் 5 வோல்ட்டு நம்ம வந்து தனியாக வயர் எடுத்துருக்கோம். அந்த 5 வோல்ட்லேருந்து வர வயரை நம்ம வந்து நேராக பாசிட்டிவ் எடுத்து நேராக சுவிட்சில் கொடுத்துருவோம். பாசிட்டிவ் வயரை நம்ம எடுத்து நேராக சுவிட்சில் கொடுத்தாச்சு. இந்த சுவிட்சிலேருந்து இன்னொரு வயரை சால்டிங் பண்ணி நேராக நம்ம வந்து இந்த 5 வோல்ட்டு பேட்டரியில் பேரலாக கொடுத்துருவோம். நம்ம வந்து மேலே இருக்க சுவிட்சில் இருந்த கனெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதுக்கு மெயின் சப்ளை தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஆம்பில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணோம். ரெண்டு ஸ்பீக்கர்லேருந்து ரெண்டு வயரை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸ்பீக்கரில் ரெண்டு வயரை சால்டிங் பண்ணி நம்ம வந்து அந்த ஆம்பில் ஸ்பீக்கர் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பீக்கர்லேருந்து வேற வேற சால்டிங் பண்ணி வச்சுருவோம். ஸ்பீக்கர்லேருந்து வர ஒரு வயரை சால்டிங் பண்ணி வச்சு அதேமாரி இன்னொரு வயரையும் நம்ம வந்து அந்த ஸ்பீக்கர் அவுட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல சால்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம ஆம்ப் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட வேலை முடிஞ்சிச்சு. நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து சப்ளை தான் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து நேராக அந்த பவர் பேங்க் போர்டில் தான் கொடுக்குறோம். எல்லாமே 5 வோல்ட்டுனால பேரலாக அந்த பவர் பேங்க் போர்டில் வந்து கொடுக்குறோம். பவர் பேங்க் போர்ட்லேயே நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டு அதில் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட வயரை சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த எல்இடியோட வயர் மட்டும்தான் நம்ம வந்து நேராக அந்த பூஸ்டர் கன்வெர்ட்டரில் நம்ம கொடுக்கணும். பாருங்க, அதில் தான் 12 வோல்ட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த எல்இடிக்காக. அந்த எல்இடிக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த பூஸ்டர் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுக்கும் கொடுக்கவும் கூடாது. கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வீணாக போயிடும். இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இது வரைக்கும் எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸை நம்ம வந்து கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணுவோம். அது பாருங்கள், லைட்டு எல்இடி 12 வோல்ட் லைட் எரியுது, நல்லா ப்ரைட்டாக தான் இருக்குது.
அடுத்து நம்ம வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணேன் சவுண்டு கேட்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து பவர் பேங்க் நம்ம வந்து கடைசியாக செக் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூடூத்தை ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு என்சிஎஸ்சில் பாட்டு வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்டிங் ஆகுது, பேர் பண்ணிக்கலாம். பேர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் போய் ஒரு பாட்டு ஒன்று வச்சிடறோம். இப்போ நம்ம வந்து பவர் பேங்க் தான் செக் பண்ணுறோம், ஒர்க் ஆகுது இல்லைன்னு. நம்ம வந்து லைட்டாக அந்த பவரை ஏற்றி விட்டாலே நம்மளுக்கு வந்து அங்கே சார்ஜ் ஏறிடும், சுவிட்சு போகணும்னு அவசியம் கிடையாது. இது ஓல்டு மாடல் ஃபோனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த சுவிட்சை அமுங்கினா சார்ஜ் ஏறும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3-in-1 கேஜெட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் இதே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை எனபிள் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.